hard to breathe, but that's alright. Hush. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் அவங்க பிடபிள்யூ சிங்கம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசான தரமான கண்டி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டாப் ஃபைவ் மிஸ்டீரியஸ் ஐடினே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து ஐடியாஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன நீ வந்து மிஸ்டீரியஸ் ஐடியா அப்படி வந்து போகிறனா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பில்லைக்கை நமக்கு ஆளில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஐடியெலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1 lakh பேட்ச் வந்து இந்தியன் பிளேயர் ஒருத்தர் வந்து பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து யூடியூபர் ஒருத்தர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவரை வந்து அவர் என்னடா ஐடி மிஸ்டீரியஸ் அப்படி ஆகலைன்னா ஆச்சரியமாக வந்து கோஸ்டினே சொல்லலாம், சரியா பேய் மாதிரி இருக்க அந்த ஐடி அப்படி வந்து சொல்லலாம். ஸோ வந்து அந்த ஐடி வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நான் வந்து பூயா லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி வந்து சேனலில் போஸ்ட் போட்டேன். ஆனால் வந்து அந்த வீடியோக்கு மட்டும் லைக் போட்டு யாரும் வந்து ஃபாலோ பண்ணாமல் போட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பூயா லிங்க் வந்து கொடுக்குறேன், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஒரு லைக் கொடுத்துட்டு தயவு செஞ்சு பாருங்கள். வீடியோ வந்து ஒரு லைக்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ரொம்பவே வந்து வேறு லெவலான ஐடியாஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது என்னடா மாப்பிள அப்படி வந்து கேட்டிங்கன்னா வந்து இது நம்ம வந்து 10K இல்லை 5K 10K ரீச் பண்ணவொடனே ஏடிஎம் ப்ரோ வந்து செம்ம ப்ராங்க் பண்ணி வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ அவருக்கே வந்து தெரியாது யார் வந்து போட்டு விட்றாங்க. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம வந்து சரியான ப்ராங்க் பண்ண போகிறோம். சாதாரண ப்ராங்க் இல்லை, மரண ப்ராங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, யாரை நீங்கள் ப்ராங்க் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அவரை கண்டிப்பாக நான் வந்து எந்த யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு இந்த ஜிடி ப்ரோ பிவிஎஸ் ப்ரோ அவ்வளோலாம் போயிடறாங்க, ஏதோ கொஞ்சம் யோசிங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள், யாரை ப்ராங்க் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர், நான் அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து 5K 10K வந்து நீங்கள் கேட்ட வந்து வீடியோ போடுவேன். ஸோ டக்குன்னு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ லைக் போட்டுட்டு வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஐடி வந்து பார்த்துலாம். ஸோ 54 லெவல் சரியா பார்த்துக்கோங்க, 54 லெவல் தலைவன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தா ஆள் வந்து மரணமாக இருக்கா, அப்புறம் தலைமை பங்கமாக இருக்காரு. ஆள் ரேங்க் கோல்டு இருக்கா, 54 லெவல், லைக் வந்து 370 இருக்கா. அப்புறம் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செகண்ட் லேடி ட்ரெஸ் சரியா இப்பா பண்டல் வந்து போட்டிருக்காரு. அடுத்து பேண்ட் வந்து சகுரா பண்டல் பேண்ட் வந்து போட்டிருக்காப்புல, தலைவன் வேற லெவலில் இருக்குது. ஸோ மற்ற மேட்ச் ரேட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, ஆனால் வந்து பேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியம் வந்து மறந்துடுவீங்க. ஸோ கில்டு லீடரும் இதே பேர் தான் வச்சிருக்காப்புல, தலைவன். ஆனால் வேற லெவல் கில்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரே நேம் தான் சும்மா, வேற லெவலில் வந்து பேர்லாம் இருக்குது சரியா. இதில் வந்து என்ன ஹைலைட் கேட்டிங்கன்னா வந்து பேஜே தலைவன் எலைட் பாஸும் போடல. ஸோ அதுலேருந்து வந்து ஒருவேளை ஃபஸ்ட்டு 2 எலைட் பாஸ் மட்டும் போட்டிருக்கலாம், ஒருவேளை அப்படி மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து பேஜெல்லாம் வந்து அப்பப்போ தான் லைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பாதி பேஜே வந்து காணா அதில் வந்து சரியா, இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைலைட். ஸோ அவரோட ப்ரொஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்னு வந்து வச்சிருக்காப்புல, தலைவன் என்ன அப்படின்னு வந்து வச்சிருக்காரு. சரி ரைட், வேற லெவல் தான். சரி இதில் வந்து பெரிய ஹைலைட் அப்படி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தலைவன் வந்து கிளாஸ் குவாலில் வந்து வின் ரேட்டு சும்மா 100% வின் ரேட்டில் இருப்பாரு. நான் வந்து செத்துட்டேன், என்னடா அது இப்படி இருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட நேமும் கில்டு லீடர் நேமும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே நேமாக தான் இருக்குது சரியா. லாஸ்ட்டு வந்து காட்டுறேன், 1 lakh லைக்கில் இருக்க நம்மளோட இந்தியன் பிளேயர் அப்படி வந்து காட்டிடுறேன் லாஸ்ட் வந்து. ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள், கிளாஸ் ஸ்குவாட் வந்து வின் ரேட் வந்து 100% வின் ரேட்டில் வந்து இருக்கு. அப்படி இதில் வந்து கிளாஸ் ஸ்குவாட் வெறும் கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்து 0% ஹெட்ஷாட் ரேட்டும் 0, எதுவுமே விளையாட மாட்டார் போல. கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் தான் வந்து 100% வின் ரேட்டில் வந்து இருக்காரு, சுமார் வேற லெவலு. கிட்டத்தட்ட வந்து எலைட் பாஸும் போடலை. சரி ஐடி வந்து பார்த்துக்கோங்க, நீங்களும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ வேறு லெவல் இந்த ஃபஸ்ட் ஐடி செகண்ட் ஐடி டெஸ்ட்லாம் நம்மகிட்ட இருந்தால் சும்மா வெறித்தனமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து செகண்ட் ஐடிக்கு வந்து வந்துடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 63 லெவல் வந்து சரியா, இவர் தான் வந்து கில்டு லீடர் ஓகேவா. இவரை வந்து பார்த்துலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி. ஸோ இவர் தலைவர் பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து வேம்பேரில் பிளெடி மேரி ஸ்கேர் வந்து தலைவர் வச்சிருக்காப்புல, தலைவன். ஸோ இது அது மட்டும் இல்லை, பேண்டெல்லாம் சும்மா ரோக்கா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹீரோயிக் மணியன், ஓல்டு ஹீரோயிக் மணியன் சரியா, அது வந்து ஓல்டு ஹீரோயிக் ஸ்கேர் தான். ஸோ அடுத்தது என்ன ஸ்கேப், அதாவது கிராண்ட் மாஸ்டர் ஸ்கேப் வந்து நான் வந்து சொல்லுவேன், என்ன ஸ்கேப்லாம் பேர்லாம் தெரியாது. எஸ்கே சுப்ரிவாஸ் தான் தலைவர் முதல் வந்து போட்டிருந்தாப்புல, அதான் எஸ்கே சுப்ரிவாஸ் ஸ்கேப் தான் சொல்லுவேன். ஸோ சைடில் பேட்சை பாருங்கள், அதிசயம் உலகமே அது வியந்து போவாங்க அதிசயம் சரியா. அந்த பேஜை பாருங்க, தலைவன் 5 எலைட் பாஸ் தான் தலைவன் போட்டிருக்காப்புல, ஆனால் ஓல்டு ஹீரோயிக் மெயின் வச்சிருக்காப்புல. இது எப்படின்னே எனக்கு வந்து சத்தியமாக தெரியலப்பா. பாருங்க 5 எலைட் பாஸ் தான். ஸோ தொட்டு தொட்டு பார்க்குறானோ வருவானாங்குது சரி, என்னன்னே தெரியல. இவர் வந்து இவரோட இவர் தான் வந்து கில்டு லீடர் சரியா, வந்து பார்த்துக்கோங்க கீழே பாருங்கள். என்னமோ கீழே வந்து கேஓ நத்திங் அப்படின்னு என்னமோ வந்து கீழே வந்து அவரோட இதில் ப்ரொஃபைலில் வந்து போட்டிருக்காரு சரியா. இவரெலாம் இதை வித்தியாசமாக இருக்காரு, இந்த மாதிரிலாம் ஐடியெல்லாமல் இருக்கும். ஒரே 5 லைட் தான் போட்டிருக்காரு, ஆனால் வந்து
பல ஹீரோயிக் பண்ணி வச்சிருக்கா பிளஸ் கேஃபும் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ஐடிக்குலாம் ப்ரொஃபைலே இல்லை, என்னடா அது ப்ரொஃபைலே இல்லை, என்னடா பேயி வச்சிருக்கேன் அந்த ஐடியா, ஒருவேளை எப்படி விளையாடுறான், ஒருவேளை யோசிச்சு பாருங்க ப்ரொஃபைலே இல்லாமல் ஒரு வந்து ஐடியா வந்து ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும்னு வேற லெவலில் இருக்கும். ஸோ மரணமான ஐடி இதெல்லாம் வந்து ப்ரொஃபைலே இல்லாதப்ப வேற லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாமான ஐடி இருக்கு, நம்ம ஐடியும் ப்ரொஃபைலே இல்லாமல் தான் நல்லா இருக்கும். ஏன்னா இன்ஸ்பெக்ட் கொஞ்சம் பார்த்தா என் நோபு ப்ரோன்னு அவனை சொல்ல மாட்டான் இல்லை சரியா, வேற லெவலில் இருக்கும். சரி ரைட்டு விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் ஐடிக்கு போகலாம். ஓவர் வாய்ப்பேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வாயிலே குத்துவாங்க சரியா. ரைட்டு வந்து நெக்ஸ்ட் ஐடி வந்து போயிடலாம். ஸோ இவர் வந்து தலைவர் 19 சரியா, என்ன சொல்கிறது 19 லெவல் இவருக்கும் வந்து ப்ரொஃபைலே, என்னடா அது ப்ரொஃபைலே இல்லாமல் இத்தனை ஐடி இருக்குது, ஒருவேளை வேறு ஏதாவது இருக்குமோ என்னமா இருக்கும், பேகை நான் தடுக்குதா. சரி ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம். சரி நெக்ஸ்ட் ஐடி வந்து நம்ம போயிடலாம், ப்ரொஃபைலே இல்லாமல் இவ்வளோ ஐடி இருக்குது, இன்னும் எத்தனை ஐடி இருக்குமோ சரியா, நமக்கும் வந்து ப்ரொஃபைல் இல்லாமல் நான் உருவாக்க போகிறேன்டா. சரி ரைட் இது வந்து பார்த்துடலாம், இது வந்து 64 லெவல் இருக்கா பார்த்தாமே வேறு லெவல். சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட 1 lakh லைக் வேற லெவல் பேஜ் வந்து அப்பப்போ தான் வந்து போட்டிருக்காரு. அது எல்லாமே வந்து ப்ரொஃபைலில் நம்ம GK4U வச்சிருக்காரு, இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் 1 lakh லைக் ரீச் பண்ண போகிறோம் அப்படி தலைவர், ஆனால் 64 லெவல் தான். இந்த பற்றின ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சத்தியமாக புரியலை, என்னடா 64 லெவலில் 1 lakh லைக்கா, இது பக்கால் என்னன்னு தெரியலை. ஸோ ஒரு சில பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்ல எல்லாமே வந்து ஜீரோவாக இருக்கும், என்னடா இது இங்கே பாருங்க எல்லாமே வந்து ஜீரோ ரேட்டு, எல்லாம் எப்பா கேமும் இல்லை வின்ஸும் இல்லை, என்னடா இது. ஆனால் வந்து தலைவன் 1 lakh லைக் ஏதாவது தெரிவிக்கலாம். ஆளு பொக்கர் எம்பி பாட்டி ப்ளூ கலர் வச்சிருக்காரு அப்பா, பொக்கர்லாம் அப்பா பயமா இருக்கே, பொக்கர்லாம் பார்த்தா என்ன எம்பி படிக்கலாம், நூபு ஸ்கின்னா இருக்கு உண்மையிலேயே வந்து. ஆனால் ஸ்கில் பிளேயர் சரியா, இத்தனை ஏ ப்ளஸ் போட்டிருக்காரு, 64 லெவலு சரியா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ரீச் பண்ண போறாரு. ஒரு லைக் போட்டால் 1 lakh, சப்போஸ் என்னோட டீம் எனிமியாக வந்தாது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து லைக் போட்டிருப்பேன். சரி ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இத்தனை ஒன்று போடுறியே, இது இல்லாமல் ஐடி இருக்கீங்களா, ஏமாத்திரியா முட்டா பயிலானாங்க அப்படின்னு வந்து கேட்காங்க. ஐடிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், மம்மி இவா அப்படின்னு வச்சிருக்காரு இவர், உண்மையிலே வந்து பேயை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு ட்ரெஸ் போடுறாரு, இன்ஸ்பெக்ட் பண்ணியாக வந்து காட்டிடுறேன். ஸோ மேலே பாருங்கள் இந்த அவத்தார் வந்து, யாருக்குமே வந்து கொடுக்கல சரியா, ஃப்ரீ ஃபயராக எல்லா பிளேயர்ஸுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், யார்ட்டையுமே வந்து இந்த அவத்தார் வந்து இல்லை. ஸோ சப்போஸ் யார்ட்டையாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, மேலே வி அப்படின்ற ஒரு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க சரியா. இவர் வந்து நம்ம சர்வருக்கார தான் சரியா, 6 hours ஆகும் தான் காட்டுது நம்ம சர்வர் சரியா. இவருக்கு வந்து வீந்த பின்னு கொடுத்துருக்காங்க. புது அவத்தாரு டீம் வந்து என்ன சொல்கிறது 61 லெவல் சரியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவத்தார் தான் இவர்கிட்ட வந்து பயமே சரியா, இன்ஸ்பெக்ட் தான் ஹீரோயிக்கில் இருக்கா அப்படி தலைமை, டாப் கிரிமினல் வேற லெவல். அப்புறம் வந்து எலைட் ப்ளஸ்லாம் வந்து போட்டிருக்கா அப்படி தலைவன் வந்து ஒரு ரெக்கம் வந்து போட்டிருக்காரு. இவர் ப்ரொஃபைல் பிக்சரில் கீழே எதோ நேம் வச்சிருக்காரு, என்னன்னே வந்து சத்தியமாக புரியலை சரியா. ஆனால் வந்து இவர் கில்டு லீடர், கில்டு வந்து தரமான கில்டாக இருக்கும் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வீன்ற பின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வீன்ற பின் வந்து எதுக்கு, யூடியூபருக்காக கொடுக்குறாங்களா இல்லை விஐ பாஸில் கொடுக்குறாங்களா, விஐபி பாஸில் யாராக வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தலையை சுற்றுது, ஒரு சில பேர் சொல்கிறாங்க விஐபி பாஸ் போட்டால் கொடுப்பாங்க, இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க யூடியூபர்னாலும் கொடுப்பாங்கன்னு, எனக்கு தெரிஞ்சு யூடியூபர் தான் நினைக்கிறேன். சரி ரைட் விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெறுத்தனவர் பிளேயர் நம்ம சர்வரில். ஸோ இந்த அவத்தரம் வந்து தான் இப்போ வந்து தடுக்குது சரியா. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, நான் பார்த்ததில்ல சரியா, தெரியலை அதனால நான் கேட்குறேன் சரியா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இவருக்கு வந்து சிஎஸ் வந்து முட்டை தான் காட்டுது சரியா, என்னடா இது நம்ம சிறுவர் கதையிலே இப்படி காட்டுது, இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லைடா. சரி ரைட் அவரை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ரைட்டு கிளம்பிடலாம். இதான் வந்து இப்படிலாம் வந்து ஐடி இருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்க தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஸோ சாடா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ சாடா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பை பை, சீ யூ.